அன்னை சாரதியின் அன்பு செல்வீரே செல்வர்களே மார்ச் பதினொன்று மாசி இருபத்தி ஏழு கள்ளாமை யாண்டும் எனக்குரிய பொருள் அண்ணல் நீ ஒருவனே வேறு பொருளை நாடுவது களவு உன்னையே நாடுவது கள்ளாமை நல்ல அரசாங்கம் களவுக்கு இடம் தருகிறதில்லை இயற்கையின் ஆட்சி களவுக்கேற்ற தண்டனையை ஓயாது விதிக்கிறது உழைக்காது உண்பவன் கள்ளன் அவனுக்கு ஜீரணமின்மை என்ற தண்டனை வருகிறது மிகைப்பட உண்பவன் கள்ளன் அஜீரணம் என்னும் தண்டனை அவனுக்கு வருகிறது பயன்படாது பொருளை சேகரித்து அடைத்து வைத்திருப்பவர் மனம் என்னும் நஷ்டத்துக்கு ஆளாகின்றனர் கழ்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு திருக்குறள் அற நெறியையும் ஆன்மீக நெறியையும் புகட்டும் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் இன்றைக்கு கள்ளாமை என்பதை பற்றி சொல்லுகின்றார் கள்ளாமை என்றால் திருடாதிருத்தல் தனக்கு உரியது அல்லாத பொருளை பிறர்க்கு உரியதான ஒரு பொருளை அவர் அறியாமல் வஞ்சகமாக எடுத்துக் கொள்ளுவது களவு செய்தல் திருடுதல் அப்படி செய்யாதிருப்பது இருப்பது நற்பண்பில் இருப்பவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் இது இவ்வளவு தூரம் அடுத்தவங்க பொருளை போய் எடுத்துக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க மட்டமா போவாங்களா அப்படின்னு கூட நமக்கு தோணும் அப்படி போக மாட்டோம் மனசுக்குள்ள தோணலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கே நம்மளுக்கு வந்துட்டா அதை நம்ம எடுத்துக்கொண்டா அப்படி கூட மனசுல தோணிடலாமா அப்படி தோணினாலும் அது திருடு களவு செய்ததற்கு தான் திருடக்கூடாது என்று நினைக்கவே கூடாது என்று சொல்லுகிறார் உள்ளுவர் உள்ளத்தால் உள்ளரும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அதனால கள்ளாமை என்பது ஒழுக்க நெறியின் அடிப்படையில் அமைந்த நல்வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு நற்குணம் அதனால என்ன சொல்றாரு உரியதல்லாத பொருளை பிறருக்கு உரிய பொருளை அவர் அறியாமல் எடுப்பது களவுன்னு சொன்னா எனக்கு உரியது எது எனக்கு உரியது அல்லாதது எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மிக நுண்மையான ஒரு வரையறையை செய்கிறார் சுவாமிஜி எனக்கு உரிய பொருள் என்று இந்த உலகத்துல இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு உரிய பொருள் எவ்வளவு நாளைக்கு ஆண்டும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எனக்கு சொந்தமான பொருள் என்பது அண்ணல் இறைவா நீ ஒருவனே இறைவனை தவிர வேறு எந்த பொருளையும் எந்த உயிரையும் எந்த உடைமை பொருட்களை இது என்னுடையது என்று நினைக்காது இருக்கணுமா அவர்களுக்கு தான் அறநெறியும் ஆன்மீக நெறியும் சாத்தியமாகும் இதைத்தான் நான் சொன்னேன் இது சின்ன சின்ன சலுகைகளை இதை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு கூட இடம் இல்லாதபடி மிக நுண்ணியதாக குறுகியதாக இதை விட சுருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சுருக்கி குறுக்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இறைவன் ஒருவன் தான் நமக்கு உரியவன் சரி இது வந்து ரொம்ப கஷ்டமான மாதிரி தெரிகிறதே நம்மள சாதாரணமா நினைச்சுக்கிற வரைக்கும் நமக்கு இது கஷ்டம்தான் ஆனா மகான்கள் இதத்தான் இயல்பாக சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டாள் என்ன சொல்லுகிற உற்றோமியாவோம் உனக்கே நாமாட்சி எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமியாவோம் இறைவா உனக்கே உரியவர்கள் உன்னுடைய உறவு நாங்கள் நீ எங்கள் உறவு நாங்கள் உன் உறவு வேறு எதுவும் வேண்டாம் இப்படித்தான் பக்தன் நினைக்கின்றான் அந்த தூய உயரிய மனப்பான்மையை தான் இங்கே சொல்லுகிறார் எனக்கு உரிய பொருள் எப்பொழுதும் இறைவா நீ ஒருவனை ஒரு அடிப்படை வரையறை செய்து கொண்டு விட்ட பிறகு களவு செய்தல் திருடுதல் என்பது என்ன வேறு பொருளை நாடுவது களவு கடவுளை தவிர வேறு பொருட்களை நாடினால் இந்த உலகில் உள்ள பொருட்களை சூழலை உயிர்களை உறவுகளை இதெல்லாம் இறைவனுக்கு அந்நியமா நினைச்சிட்டோம் சொன்னா இது அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறதே களவு இறைவனுக்கு அந்நியமாக எதையும் நினைக்கிறேன்னா எந்த பொருள் எப்போ வருதோ அப்போ அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் இந்த உலகை இறைவனுக்கு சம்பந்தப்படாததாக நினைத்தால் அதுல உள்ள பொருட்கள் எனக்கே வேணும்னு நினைக்கிறது தப்பு பார்ப்போம் கள்ளாமையை பற்றி மேல என்ன சொல்லுகிறார் என்று உன்னையே நாடுவது கள்ளாமை இறைவனையே நாடுவது தான் கள்ளாமை இறைவனையே நாடுகிற ஒருவன் தனக்கு உரியது அல்லாத ஒரு பொருளை நாடி அடைய முற்பட்டான் என்கிற தவறுக்கு இலக்காக மாட்டான் இறைவனையே நாடு இருப்பாயாக அப்படிங்கிறார் சுவாமிஜி நல்ல அரசாங்கம் களவுக்கு இடம் தருகிறதில்லை ஆமா அது என்ன பண்ணும் டிமானிட்டேஷன் பண்ணும் ஜிஎஸ்டி போடும் எல்லாம் பண்ணி பதுக்கி வைக்கிறவர்களையும் கள்ளப்பணம் பணம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களையும் இப்படி எல்லாம் முடக்கி போட்டுவிடும் நல்ல அரசாங்கம் களவுக்கு இடம் தருகிறதில்லை மனிதன் பண்ணக்கூடிய ஆட்சிதான் அப்படின்னு நினைக்காது இயற்கை எப்பொழுதும் அந்த நல்ல ஆட்சியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன சொல்றாங்க ஆட்சி கடவுக்கு ஏற்ற தண்டனையை ஓயாது விதிக்கிறது அரசாங்கம் வந்து உன்னை தண்டிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் இயற்கை உடனுக்குடன் உன்னை தண்டித்து விடுகிறது நாம சொல்லுவோம் தெய்வம் நின்று கொள்ளும் அது பின்னாடிதான் வரும்னு அப்படி இல்ல உடனுக்குடனே இயற்கையின் மூலம் இறைவன் தண்டனை கொடுத்து விடுவான் எப்படி உழைக்காது உண்பவன் கள்ளன் இங்க களவுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கறாங்க சுவாமிஜி சாதாரணமா வாழ்க்கையில இதை வந்து நம்ம திருடுதல் நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அறநெறியில் உயர்ந்தோருக்கு சார்ந்தோருக்கு அது அப்படித்தான் எது உழைக்காது உண்பவன் நீ சாப்பிட சாப்பாட்டுக்கு முதல்ல உழைக்கணும் விலை கொடுத்து பொருளை கடையில வாங்குறோம் அது யாரோ சேர்த்து வச்ச சொத்து முன்னோர்கள் வச்ச சொத்தை மட்டும் உழைக்காமல் பிறர் உழைப்பில் வாழ்கிற ஒட்டுண்ணி போல் வாழ்பவன் கள்ளன்கிறார் சுவாமிஜி அப்படி உழைக்காது உண்டால் என்ன ஆகும் அவனுக்கு ஜீரணமின்மை என்ற தண்டனை வருகிறது இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன உடல் உழைப்பு குனிந்து நிமிர்ந்து கை கால்களை அசைத்து வேலை செய்யாததுனால அவனுக்கு உண்ட ஜீரணமாக மாட்டேன் என்கிறது அதுதான் இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனை அவனுக்கு ஜீரணம் இன்மை என்ற தண்டனை வருகிறது சரி ஒருத்தன் வந்து உழைக்கிறான் ஆனா என்ன செய்யறான் நூறு ரூபாய்க்கு உழைச்சிட்டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அனுபவிக்கிறான் மிகைப்பட உண்பவன் கள்ளன் அளவுக்கு அதிகமா தேவைக்கு மேல உணவு உண்ணுதல் உலகை அனுபவித்தல் இது ஒருத்தன் இருந்தா அவனும் திருடன் தான் அவனுக்கு என்ன தண்டனை அஜீரணம் என்னும் தண்டனை அவனுக்கு வருகிறது அவனுக்கு ஜெரிக்கவே ஜெரிக்காது ஏன்னா உணவை செரிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்காம வயத்துல ஓட்டி ரொப்பிட்டான் அது அசையவே முடியல அப்படி இருக்கு அப்படி இருக்கிறவன் எப்படி இருப்பான் தோந்தியும் தொப்பையுமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான் அஜீரணம் என்னும் தண்டனை அவனுக்கு வருகிறது இது வந்து ரொம்ப ஒரு சரீர அளவுல உணவு உணுதல்ங்கிற உதாரணத்தை காட்டி சொன்னார் இன்னும் திருட்டுக்கு வேற வேற பொருத்தி பார்க்கலாம் வாழ்க்கையில வேற வேற சூழல்களை அப்படிங்கறத காட்டுகிறார் பயன்படாத பொருளை சேகரித்து அடைத்து வைத்திருப்பவர் மனம் குறுகுதல் என்னும் நஷ்டத்துக்கு ஆளாகின்றனர் உடனடியா நேரடியா பயன்படுத்த முடியாத பொருட்களை எல்லாம் இது நல்லா இருக்கு இதுக்கு பின்னாடி பயன்படும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வாங்கி வாங்கி அடைச்சி வச்சிருந்தா பெருத்தையாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் இன்னொரு பழமொழி சொல்வார்கள் தமிழில பெற்ற தெங்கம்பழம் ஒரு தேங்காய் பெரிய தேங்காயோ இளநீரோ வச்சுக்கோங்களேன் வெயில் காலத்துல ஒரு நாய்க்கு இளநீ நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு உடைக்காம அப்படியே என்ன ஆகும் அது வாயில கவப்பாக்குதான் இப்ப நாய் கவிட்டு போற அந்த இளநியோ தேங்காயோ யாராவது பெற்று பயன்படுத்த முடியுமா பக்கத்துல போய் அதை எடுக்க முயற்சி பண்ணினால அது வள்ளுன்னு விழும் பயந்து போயிடுவாங்க அதுக்கு உடைச்சு சாப்பிட முடியுமோ அதுவும் முடியாது பிறத்தையாருக்கும் பயன்படுத்த கொடுக்க மாட்டேன் என்னாலும் அதை பயன்படுத்த முடியாது இப்படிப்பட்ட நிலையில் பொருட்களை சேர்த்து வைத்திருப்பவர்கள் பயன்படுத்தாமல் வைத்திருப்பவர்கள் திருடர்கள் தான் அதனால அடுத்தவங்க பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வருவது திருட்டு என்பது ஒரு அடிப்படை விளக்கம் அதற்கு மேற்கொண்டு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்ல சுவாமிஜி சொல்லக்கூடியது என்ன தானும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் பொருட்களை சேகரித்து அடைத்து வைத்திருப்பவர் ஹோடிங் அப்படின்னு சொல்லுவோம் பதுக்கல்காரர்கள் அப்படி பதுக்கல் செய்பவர்கள் கள்ளர்கள் தான் அவர்களுக்கு என்ன தண்டனை வருகிறது மனம் குறுகுதல் என்னும் நஷ்டத்துக்கு அவர்கள் ஆளாகின்றனர் மனம் குறுகுதல் பரந்த மனசோட தாராள மனசோட இது எல்லாருக்கும் பயன்படட்டுமே என்று எண்ணி எடுத்து கொடுக்க அவர்களால் முடியவில்லை அப்போ அவர்கள் மனம் விட்டது எவ்வளவு பெரிய பணக்காரர்களா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவங்க பேர் சேர்ந்திருந்தாலும் சரி அவங்க திருடர்கள் தான் அப்போ ஒரு நல்ல சமுதாயத்துல அளவுக்கரிய செல்வத்தை சேர்க்கணுங்கிற ஆசை உள்ளவர்கள் ரொம்ப இல்லாமல் இருந்தாலே அது நல்ல சமுதாயம் பரவலாக மக்கள் எல்லோருக்கும் நன்மைகள் எல்லாம் வாழ்க்கை வசதிகள் சென்று சேர வேண்டும் என்று முயற்சி செய்தால் அப்படி முயற்சி செய்கின்ற அரசாங்கம் நல்ல அரசாங்கம் ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கணும் இல்லாமலே இருக்க நல்லது அப்படி எல்லோருக்கும் பொருட்களை உடைமையாக்கி தனி ஒருவனுக்கு அளவுக்கு அதிகமாக சேர விடாமல் ஒரு அரசாங்கம் பார்த்து கொண்டால் அதையும் அறநெறி நின்று என்ன அப்படி செய்தால்தான் அது நல்ல அரசாங்கம் அறநெறி இரண்டுக்குமே கள்ளாமை மிகவும் முக்கியமான ஒரு நட்பண்பு கள்ளாமை என்று சொன்னால் பிறர் பொருளை எடுப்பது மட்டுமல்ல நேர்மையா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும் தன்னுடைய தேவைக்கு மேல் பொருட்களை வைத்திருப்பதே ஒரு விதமான களவுதான் என்று சொல்கிறார் சுவாமிஜி தன்னுடைய இந்த கருத்துக்கு ஆதாரமாக குரட்பா ஒன்றை சொல்லுகின்றார் சுவாமிஜி தள்ளும் உயிர் நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு கள்வார்ன களவு செய்பவர்களுக்கு உயிர்நிலை தள்ளும் உயிர்நிலை உயிர் வாழ்க்கையாக இந்த உடல் வாழ்க்கையே அவர்களுக்கு நன்றாக அமையாது தள்ளும் தவறி போய்விடும் அடுத்த பிறவி அவர்களுக்கு மனித பிறவியாகத்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது உயிர்நிலை தள்ளும் ஏன் இப்ப திருடி திருடி உன்னால பயன்படுத்த முடியாத பொருளை சேர்த்து வச்சிருக்க அப்ப நீ மனுஷ வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதி இல்ல அப்ப உனக்கு மனித வேண்டாம் விலங்காயிரு அப்படின்னு கடவுள் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு அப்படி செய்யாமல் பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் எளிய தூய வாழ்வு வாழ்கிறவனுக்கு தள்ளாது புத்தேள் உலகு புத்தேள் உலகுன தேவர்கள் வாழக்கூடிய ஸ்வர்கலோக்கம் ஸ்வர்கலோக்கம் அவனுக்கு தவறாமல் கிடைக்கும் இந்த நற்குணம் உனக்கு இருந்தால் நீ இறந்த பிறகும் இருக்கும் பொழுதும் எளிமையான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் இறந்த பிறகு உனக்கு பிராப்தியே கிட்டும் என்று வள்ளுவர் கூறியிருப்பதை எடுத்து ஏம்புகின்றார் சுவாமிஜி அதனால வாழ்க்கையில அதிக பொருட்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய பண்பு நாம் முயன்று பெற வேண்டிய ஒரு பண்பு என்பதை சுவாமிஜி உணர்த்துகின்றார் அதை மனதில் கொண்டு நல்வாழ்வு வாழ்வோமாக जय श्री शारदा महामाई की जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय